வணக்கம் ராஜேந்திரன் மத்திய இந்தியானா தமிழ் சங்கத்திலேருந்து பேசுகிறேன் இப்போ நம்ம சங்கம் நன்கொடை திட்டங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிக்கிறேன் முதல் திட்டம் அன்பாலயம் இது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ப்ராஜெக்ட் சீர்காழி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அனாதைகளுக்கான மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான காப்பகம் இது இதற்கு கடந்த 4 வருடங்களாக 25,000 டாலர்கள் நாம் நிதி திரட்டி கொடுத்துருக்குறோம் சுமார் 15 லட்சம் ரூபாய் திரு சாத்தப்பன் தலைமையிலும் திரு முருகேசன் தலைமையிலும் என்னுடைய தலைமையிலும் இந்த 4 வருடங்களாக அவங்களுக்கு நாம் உதவி செய்துக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து ஒரு வைப்பு நிதி வைத்து அதிலிருந்து வர வட்டியை எடுத்து உணவு மற்ற வசதிகளுக்கெல்லாம்னா உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் இப்போது ஒரு இல்லம் மத்திய இந்தியானா தமிழ் சங்கம் இல்லம் அப்படின்னு ஒரு ஹாஸ்டல் கட்டி கொடுத்துருக்கோம் அது 8ஆம் தேதி ஜூன் மாதத்தில் திறப்பு விழா செய்திருக்கிறோம் இதெல்லாம் நல்ல மகிழ்ச்சியான செய்தி அதே சமயத்தில் நாம் அன்பாலயத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த திட்டம் நிறைவு பெறுகிறது என்று நினைக்கிறோம் இப்போது புதிதாக ஒரு நல்ல திட்டத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்டு வெல்ஃபேர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அவங்க சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க அதில் தமிழ்நாடு சாப்டர் இருக்குது அவங்க பல நல்ல திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள் அதை நானே போய் நேரில் பார்த்தேன் அப்போ அவர்களிடம் நல்ல விவரங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டேன் இப்போ வந்து குழந்தை தொழிலாளிகளை மீட்கிறதுலேருந்து இன்னும் பல ஏழை குழந்தைகளுக்கு காப்பகம் கட்டுறதுலேருந்து எல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க 1953லேருந்து இருக்கிறாங்க நம்ம எடுத்துக்கொண்ட திட்டம் என்னென்னா மிடில் ஸ்கூலில் அதாவது நடுநிலை பள்ளியில் படிக்கிற ஏழை மாணவர்கள் அனாதை பிள்ளைகள் அவர்களுக்கு நேரடியாக நிதி உதவி கொடுக்கறது 4000 ரூபாய் பெர் இயர் அதுதான் நிதி உதவி 3 வருஷம் கமிட்மெண்ட் கேட்குறாங்க சுமார் $60 பெர் இயர் $180 பெர் 3 இயர்ஸ் இதை வெயிட் லிஸ்ட் பண்ண ஒரு 114 சில்ட்ரனோட நேம்ஸை நமக்கு கொடுத்துருக்குறாங்க நம்மளால் எவ்வளோ ஸ்பான்சர் பண்ண முடியுமோ அந்த அளவு பண்ண சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு தான் நம்ம இப்போது 21ஆம் தேதி நவம்பர் நடக்க இருக்கிற தீபாவளி திருவிழாவை நம்ம ஈகை திருவிழாவாகவும் கொண்டாட இருக்கிறோம் அப்போது இதற்கான நிதி உதவியை திரட்டி கொடுப்பது தான் நம்மளுடைய நோக்கம் நீங்கள்லாம் இந்த நல்ல திட்டத்துக்கு உதவி செய்வீர்கள் நினைக்கிறோம் நன்றி வணக்கம்